வணக்கம், முத்துசெல்வம் பேசுகிறேன். இது முத்துசெல்வம் வானிலை அறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆய்வுத்துறை அறிக்கையை பார்ப்போம். இன்று தேதி 23/8/2020. நாம் நீண்ட காலமாக ஒரு சிறப்பான மழை இருக்குது என்று அறிவித்த தேதி தான் 23ஆம் தேதி தான். அதில் எவ்வித மாற்றமும் இல்லை. இன்று மாலை இரவு மதியத்திற்கு மேல் உங்கள் அறிக்கை நீங்கள் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் மதியத்திற்கு மேல் எங்கு மழை இருக்கிறது, எந்த திசையில் நகரும், எவ்வளவு மழை இருக்கும் என்பதை விலாவாரியாக உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று தென் தமிழக மாவட்டங்களான முதல்ல தூத்துக்குடி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி மாவட்டங்களுக்கெல்லாம் கனமழை வெளுத்து வாங்கக்கூடும். இன்று மதியம் தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழை வெளுத்து வாங்கக்கூடும். விருதுநகர், ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை, தேனியில் கனமழை வெளுத்து வாங்கக்கூடும். டெல்டா மாவட்டங்கள் முழுவதுமே சூப்பரான மழை இருக்கும். மதியத்துக்கு மேலே கனமழை இருக்கக்கூடும். பெய்கின்ற இடங்களில் சூறைக்காற்றுடன் மழை இருக்கும். நேற்று இரவெல்லாம் விடிய விடிய மழை சில இடங்களில் பதிவாகியுள்ளது. சேலம், எடப்பாடி, அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சேலம் எடப்பாடிக்கு கூட வல்ல மழை. சேலத்தை ஒட்டியுள்ள பகுதிகளுக்கு, அந்த கர்நாடகா எல்லையோரம் பகுதிகளில் மழை உருவாகி அப்படியே அது நகர்ந்தது. கர்நாடகா எல்லையோரம், உங்களுக்கு புரியும்படி சொன்னால், கர்நாடகா எல்லையோரம், குறிப்பாக அந்த கர்நாடகா எல்லையோரத்தில் தான் பாதித்திய வேலூர் அதான் அருகாமையில் கிருஷ்ணகிரிக்கு கூட நீண்ட காலமாக கேட்டுக்கிருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் நைட்டு ஒரு மிதமான மழையாவது பதிவாயிருக்கும். அதே நேரம் தமிழகம் முழுவதுமே நேற்று இரவில் பரவலாக நல்ல மழை பெய்திருக்கிறது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரத்தில் கூட இப்போது நிலவக்கூடிய மேகக்கூட்டங்கள் நேற்று தமிழகம் முழுவதுமே இரவு அதிகாலை நேற்று பெய்த நம் சொன்னதன் அடிப்படையில் பெய்த மழை மேகங்கள் தற்போது சென்னைக்கு வந்திருக்கிறது. இந்த மேகக்கூட்டங்கள் இனி நகரக்கூடும். நகர்ந்து கடலில் இறங்கிய பிறகு இப்போது தென் தமிழகத்தில் வெப்பநிலை உயர்ந்திருக்கிறது. முதல்ல நீண்டகாலமாக பெய்யாத இடம் தூத்துக்குடி கடலோரம். முதலில் தூத்துக்குடி கடலோரத்தில் மழை வெளுத்து வாங்கக்கூடும் என தெரிகிறது. ரெண்டாவது டெல்டா மாவட்ட கடலோரத்துக்கு வரும். புதுச்சேரிக்கும் மழை இருக்கு, கனமழை இருக்கும். சென்னைக்கு, வட தமிழகத்துக்கும் கனமழை வெளுத்து வாங்கும். டெல்டா மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள கர்நாடக எல்லையோர மாவட்டங்களிலும் கனமழை வெளுத்து வாங்கக்கூடும். ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் கனமழை இருக்கிறது. இன்று 23, என்னவென்றால் 23ஆம் தேதி கனமழை பெய்துட்டு சார், எங்கள் பதிலாக நல்ல மழை பெஞ்சிருச்சுன்னு சில பேர் கேட்பீங்க. இன்றைக்கி நீங்கள் சொன்ன மாதிரியே பெஞ்சிருச்சு. ஆனால் என்னென்னா 24ஆம் தேதி மறுபடியும் மழை வருமா அப்படின்னு கேட்பீங்க. அதாவது உங்கள் பகுதியில் ஒரு முறை மழை நல்ல மழை பதிவாகிவிட்டால் அடுத்து ஒரு நாள் வெப்பநிலை உயர தேவைப்படும். ஆனாலும் பக்கத்து ஏரியாவில் மழை இருக்கும், அங்கு மழை பெய்து கொண்டிருக்கும். உங்கள் வீட்டு மொட்டைமாடியில் ஏறி பாருங்கள். தினமும் மதியம் மாலை ஏறி பாருங்கள், இரவு ஏறி பாருங்கள். ஏதாவது ஒரு மூலையில், ஏதாவது ஒரு திசையில் இடிமின்னல், மின்னல் வெட்டக்கூடும். இதெல்லாம் ஆங்காங்கே மழை பதிவாகிக்கிடும். அதே நேரம் நீண்ட இடைவேளைக்கு பிறகு நேற்று தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் நல்ல மழை நாம் அறிவித்த நேற்று தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் கனமழை பெய்யும் என்று அறிவித்தோம். தூத்துக்குடிக்கு மிதமான தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டிக்கு மிதமான கோவில்பட்டியில் மிதமான மழையும் அதனை ஒட்டியுள்ள சங்கரன் கோவிலில் கனமழை வெளுத்து வாங்கியிருக்கிறது. சங்கரன் கோவில் அதன் சுற்றுவட்டார பகுதி, அது சங்கரன் கோவிலில் பெய்ததுதான் தெரியவில்லை, தகவல் வரவில்லை. ஆனால் அதன் ஒட்டியுள்ள காடுகள், அதாவது சிறு சிறு கிராமங்களில் கனமழை வெளுத்து வாங்கியிருக்குது. சூப்பரான மழை, கிட்டத்தட்ட எவ்வளோ சென்டிமீட்டர், கிட்டத்தட்ட 9 சென்டிமீட்டர் கிட்ட பதிவானதாக தகவல் வந்தது. அதன் அடிப்படையில் நான் உங்களுக்கு இந்த கனமழை பதிவாகுது என்று அறிவிக்கிறேன். ஆனால் சிவகாசி கூட நேற்று பெய்தால் கனமழையாக தான் பெய்யும், ஆனால் நேற்று மிதமான மழை பதிவாகி இருக்கிறது. அதனை ஒட்டியுள்ள பகுதிகள் விருதுநகர் அதெல்லாம் இன்று அப்படி கிடையாது. சூப்பரான மழை இருக்கும், இடைவிடாது மழை இருக்கும். இப்படி ஏதாவது மழை உங்கள் பகுதியில் பெய்து ஓய்ந்து விட்டால் நின்று போய்விடும் அனைத்து பகுதிகளையும் நினைக்காதீங்க. உங்கள் சுற்றுவட்டார பகுதிகள் பூரா மழையை கொடுத்து விட்டு இரவிலும் வர வாய்ப்புள்ளது. நான் இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன்னா, எடுத்தடுப்புலேயே தூத்துக்குடி கடலோரத்துக்கு கொடுத்த பிறகு மதியம் 3-4 மணிக்கெல்லாம் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரத்துக்கு மழையை கொடுக்க தொடங்கிவிடும் கடலோரத்திற்கெல்லாம். அப்படி கொடுக்கும்போது உள் மாவட்ட பகுதியிலும் பரப்பளவிலும் மழை, அதுக்கப்புறம் வெப்பநிலை உயர்வின் காரணமாக வெப்பநிலை மாலை வந்துவிட்டால் மேகக்கூட்டங்கள் உருவாக்கம் அதிகரிக்கும். அதனால்
தமிழகம் முழுதுமே பரப்பளவில் அதிகமான மேகக்கூட்டங்கள் காணப்படும். அங்கே பல பல இடங்களில் நல்ல மழை இருக்கும். அப்படிப்பட்ட சமயத்தில் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரத்தில் மழை பெய்து ஓய்ந்து விடும். அதே டைமில் நம்ம டெல்டா உள் மாவட்டங்களில் பெய்த மழை மேகங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்களில் பெய்த மேகங்கள் எல்லாம் சென்னைக்கு தான் வரும். அது இரவில் சென்னைக்கு மழையை கொடுக்கும். அதான் இன்றைக்கி வந்து 23ஆம் தேதி நல்ல மழை இருக்கிறது. அது எங்கெங்கே இருக்கும், எப்போ எப்போ வரும்னு சொல்லியாச்சு. மீண்டும் சென்னைக்கு அதிகாலை 3, 4, 2 மணி முதல் எப்போயாவது ஒரு தடவை மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தொடர்ந்து அந்த வடகடலோரமே இப்போ நம்ம பகுதியில் பெய்கிற மாவட்டம்னா அங்கிட்டு தான் போகும். அதே நேரம் ராமநாதபுரம் போகிறோம், மண்டபம் ஒட்டி உள்ள தீவு பகுதியிலையும் கனமழை இருக்குது. தூத்துக்குடியில் பெய்யும் மழை தீவு பகுதிக்கு வரும், அல்லது ராமநாதபுரத்தில் பெய்த மழை தூத்துக்குடி கடலோரத்துக்கும் வரும். இது இப்படி தான் மாறி மாறி அமையும். ஆனால் பெய்ய வேண்டிய மழை கிடைத்துவிடும் என்று ஒரு நாளில் பல இடங்களில் சராசரிக்கு அதிகமாகவே மழை பொழிவு இருக்கும் என தெரிகிறது. நாளை 24ஆம் தேதி இன்று தமிழகத்தில் நம் சொன்ன மாதிரியே மழை அமைந்து விட்டால் அமையும், அதில் எவ்வித மாற்றமே அமைஞ்சிருக்கும். இந்த இன்று வந்து தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அதனை ஒட்டி உள்ள பகுதிகளில் நல்ல மழையும், நம்ம சொல்லிட்டோம் சொன்ன இடங்களில் கரெக்டாக இருக்கும், பல இடங்களில் நல்ல மழையும். டெல்டா மாவட்டங்களில் வரக்கூடிய நாட்கள் மிகச்சிறப்பான மழை இருக்கிறது. அவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் என்பதை இதிலிருந்து நிரூபிக்கிறேன். அதாவது டெல்டா மாவட்டத்திற்கு மிகச்சிறப்பான மழை. அதே நேரம் உள் மாவட்டம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் தென் தமிழகத்தை கூட விட்டுருங்க, தென் தமிழகத்தில் எப்போயாவது வாரத்துக்கு 1-3 மழையாவது கிடச்சிரும். ஆனால் இந்த டெல்டா மாவட்டம், வட மாவட்டம், உள் மாவட்டம் சூப்பரான மழை இருக்குது. வரும் நாட்களில் சூப்பராக நம்ம தென் தமிழகத்தை கூட ஒதுக்குவோம், ஆனால் அந்த டெல்டா மாவட்டத்தை விடாது, உள் மாவட்டத்தை விடாது. உள் மாவட்டத்துலேயும் அந்த வேலூர், திருவண்ணாமலை அதனை ஒட்டி உள்ள கரூர், சேலம் அதனை ஒட்டி உள்ள பகுதியில் எல்லாமே மழை வெளுத்து வாங்கக்கூடும் என தெரிகிறது. 30ஆம் தேதிக்கும் பின்னரும் நல்ல மழை காத்து கொண்டிருக்கிறது நம்மளுக்கு. தமிழகம் முழுவதுமே இந்த காலகட்டத்தில் இப்படிப்பட்ட ஒரு மழை இதற்கு முன்னாடி ஒரே டைமில் அதிகமான மழையும் பதிவாகும், தொடர்ந்து மழையும் நீடித்தது கிடையாது. வெப்பச்சலன இடிமலை ஆனால் தொடர்ந்து நீடிக்கும் என தெரிகிறது. 31ஆம் தேதி இப்போ வந்து தேதி 23 ஆகஸ்ட் 23 ஆகஸ்ட் 21 அன்றைக்கி வந்து தேதி அதாவது 31ஆம் தேதி வரை மழை தொடர்ந்து நீடிக்கும். நம்மளால் 31ஆம் தேதி வரை சொல்ல முடியும். அதற்கு பின்னர் செப்டம்பர் வரை நீடிக்கும். தொடர்ந்து நீடிக்கும் ஆனால் கனமழை இருக்கிறது. மீண்டும் செப்டம்பர் 5ஆம் தேதிக்கு பிறகு யார் என்ன அறிவித்தாலும் செப்டம்பர் 5ஆம் தேதிக்கு பின்னர் உறுதி செய்யப்பட்ட வானிலை இப்போதைக்கு இல்லை. உறுதி செய்யப்படாத வானிலைக்காக செப்டம்பர் 5ஆம் தேதி அந்த காற்று சுழற்சி வேகம், அதாவது எல்லாரும் சொல்லுவாங்க நல்ல மழை இருக்கிறது ஒட்டுமொத்த தென்னிந்தியாவுக்கும் அப்படிம்பாங்க. அதில் சின்ன மாற்றம் என்னென்னா, இப்போ சிஸ்டம் வரும்ட்டோம், அது தீவிரமாக வந்தால் நல்ல மழையை கொடுக்கும், அதே செயலிழந்த சிஸ்டம் வந்தால் மழை பரப்பளவில் அதிகமாக இருக்காமல் இருக்கும். அந்த சிஸ்டம் எவ்வளோக்கு எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக தீவிரமாக வருதோ அதற்கு தகுந்தால் போல் தான் மழை இருக்குமே தவிர எடுத்தடுப்புலேயே மழையை கொடுக்க தொடங்காது. அந்த சிஸ்டம் வந்து தென்னிந்தியா முழுவதுமே கனமழையை கொடுக்கும் வகையில் அமையும்னு பலர் சொன்னாலும் நான் என்ன சொல்கிறேன்னா, அது வரட்டும், தேதி இன்னும் நாட்கள் இருக்கிறது, நாட்கள் சென்ற பிறகு அந்த மாதிரி சிஸ்டம் அமையும் போது அது எந்த அளவிற்கு தமிழகத்திற்கு மழையை கொடுக்கும் என்பதை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். தற்போது தொடர்ந்து ஆகஸ்ட் 31 வரைக்கும் நீடிக்கும், செப்டம்பர் 1 வரைக்கும் இப்போதே ஆக முடியல மழை இருக்குது தொடர்ந்து, அதன் பின்னரும் இருக்கும் என தெரிகிறது. கனமழை இருக்கிறது, நல்ல மழை இருக்கிறது. இறைவனை வேண்டிக் கொள்ளுங்கள், வருங்காலங்களெல்லாம் அருமையான மழை இருக்கிறது. வர எந்த ஒரு மழை பெய்தாலும் இந்த ஒரு 6-5 நாட்கள் பெய்யக்கூடிய மழை உங்கள் மனதை குளிர்விக்கும் அளவிற்கு ஒரு சூப்பரான மழை இருக்குது. இப்போ வந்து அடுத்ததான் நம்ம பார்க்குறது என்னென்னா, இந்த மழை எத்தனை இடைவெளி விட்டு பெய்யும்னு சொல்லியாச்சு, எத்தனை நாட்களுக்கு ஒரு முறை பெய்யும் அப்படின்னு சொல்லிடுறேன். அதாவது இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன்னா, 20ஆம் தேதி இப்போ வந்து 23ஆம் தேதி இப்போ உங்கள் இடத்துல மழை பெஞ்சிச்சுன்னா 24ஆம் தேதியும் பெய்ய வாய்ப்பு உள்ளது. அது எங்கன்னா கர்நாடக எல்லையோர மாவட்டம், அதே நேரம் டெல்டா மாவட்டங்கள், அதே நேரம் உள் மாவட்டம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம். குறிப்பாக வந்து சொன்னால் இந்த ரவுண்டு போட்டு காமிக்கலாம், சென்னை திருவள்ளூருக்கும் செம மழை இருக்குது. எப்படி சொல்கிறது, சென்னை திருவள்ளூர்லாம் எப்படி சொல்கிறது, சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் அதே நேரம் இந்த திருப்பதியை ஒட்டி உள்ள பகுதிகள் சூப்பரான மழை இருக்குது. காஞ்சிபுரத்து கூட செங்கல்பட்டு, மதுராந்தகம் இந்த பகுதிகளெலாம் ஓரளவுக்கு வந்து கொடுத்துரும். அதே நேரம் அந்த கடை அதற்கு கீழ் உள்ள பகுதிகள் எல்லாமே
கடலோரம் பாண்டிச்சேரி முதல் டெல்டா கானட வேதாரண்யம் முதல் சென்னை திருவள்ளுவர் காஞ்சிபுரம் வரை எந்த பகுதியும் ஒதுக்காது. கண்டிப்பாக மழை இருக்கிறது சென்னைக்கு எந்தெந்த, இப்போ ஒட்டுமொத்த தமிழ்நாடு மழை இருக்குன்னு சொல்லிட்டோம், அதுபடி பெய்யும்னு சொல்லிட்டோம். ஆனால் அந்த சென்னைக்கு மழை ஒரு மழை என்ன 5, 6, 7, 8 மழை கூட பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படி அமைந்தாலும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மழை கிடைக்கும், கனமழை இருக்கும் சென்னை திருவள்ளுவர் காஞ்சிபுரத்துக்கு, அதில் எவ்வித மாற்றம் இல்லை. பெய்ய வேண்டிய மழை கண்டிப்பாக பெய்யும். நீங்கள் சென்னையை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக மழை பெய்யும் போது சில இடங்களில் தண்ணீர் தேங்கி விடுகிறது. அன்றைக்கு 10 சென்டிமீட்டர் மழை பெய்யும் போதே சென்னை மாநகரம் முழுவதும் தண்ணீர் தேங்கியது ஒரு இரு இடங்களில். ஓ, அதுவும் ஒரு இரு இடங்கள், அது வந்து மாநகரிலேயே சில இடங்களில் 1 சென்டிமீட்டர் 1 மில்லிமீட்டர் மழை 1 சென்டிமீட்டர் பதிவானாலே அங்கே இதாகிரும், வெள்ளமாயிரும். அப்படிங்கும்போது நிலத்தடி நீரை சேமியுங்கள், மழை இப்போ பெய்யக்கூடிய வரக்கூடிய மழையை சேமியுங்கள். சென்னை வாசிகள்லாம் நீங்கள் மழை பெய்தால் அதை தண்ணீர் சேமிக்காமல் குளம்போல் தேங்க விட்டுருவீங்க தெருவில். மழை பெய்யலைன்னா தண்ணீருக்காக தெருவு தெருவாக அலைவீங்க, இதுதான் உங்களுடைய இது. ஆனால் இப்போ பெய்யக்கூடிய மழையை நீங்கள் கொஞ்சமாவது சேமியுங்கள், ஏதாவது கிணறுகள் தண்ணீர் இல்லைன்னா அதுக்குள் விட்டுருங்க, இல்லைன்னா ஆழ்துளை போர் எதுவும் இல்லைன்னா தண்ணி இல்லைன்னா அதுக்குள்ளே விட்டு சேகரிங்க. ஏன்னா பெய்ய வேண்டிய மழை நேரம் நம்ம சேமித்தா தான் வருங்கால சந்ததிகள் அதனை நம்ம காப்பாற்ற முடியும். அதே நேரம் விவசாயிகள் நிலக்கடலை இந்த மாதிரி அறுவடை செய்வாங்க, இப்போ நடவு செய்வாங்க, இவங்களுக்கெல்லாம் என்ன வேண்டுகோள் என்றால் தயவுசெய்து ஒரு முறை கேட்டுட்டு பணியம் செய்யவும் என்ற பல விவசாயிகள் கேட்டுட்டு செய்கிறாங்க. அதைப்படி நல்ல லாபமும் அடைஞ்சிருக்கிறாங்க. அதனால் சொல்கிறேன், உங்களுக்கு எந்த ஒரு டவுட்னாலும் என்னுடைய தென் மாவட்ட ஒரு போட்டோ லிங்க்கு கீழே இருக்குது, அதில் டச் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆனால் அதில் வந்து யாரும் பேச முடியாத மாதிரி வச்சுருக்கிறேன், ஏன்னா ஒரு சில பிரச்சனைகள் வந்ததன் காரணமாக அதில் பேச முடியாத மாதிரி வச்சுருக்கேன். ஆனால் நீங்கள் என்ன செய்யலாம்னா என்னுடைய நம்பர் அதில் இருக்கும், ஒன்லி அட்மினாக போட்டப்போனால் அதில் என்னுடைய நான் அட்மினாக இருப்பேன், அந்த அட்மினோட நம்பரு அதில் இருக்கும், அந்த நம்பரை பார்த்து நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். என்னுடைய மெசேஜ் பண்ணால் நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுவேன், அதில் எல்லாருக்கும் ஆன்சர் பண்ணுறேன், உங்களுக்கும் ஆன்சர் பண்ணுவேன். ஆனால் என்னென்னா சில டைம்லிங்கில் என்னால் பண்ண முடியாது. ஃபோன் செய்யும் நண்பர்கள் நாளை முதல் திங்கக்கிழமை முதல் மதியம் 2 மணி முதல் நைட்டு 10 மணி வரைக்கும் நீங்கள் ஃபோன் பண்ணலாம். இந்த வாரம் போன வாரம் காலை 6 மணி முதல் மதியம் 2 மணி வரை கால் செய்யலாம்னு சொல்லியிருந்தோம். இப்போ மதியம் 2 மணி முதல் நள்ளிரவு 10 மணி அதற்கு மேலவும் கால் பண்ணலாம், அது உங்களுடைய விருப்பம். நீங்கள் கால் செய்யும் நண்பர்கள் கிட்டத்தட்ட 200-300 கால் வருகிறது தினமும், அவர்களுக்கெல்லாம் பதில் சொல்லிக் கொண்டே இருக்கிறேன். நீங்கள் ஒரே நேரத்தில் ஃபோன் செய்யாமல் ஒருத்தர் பேசும்போது ஒருத்தருக்கு வழி விடுங்கள். கிட்டத்தட்ட ஒருத்தர் பேசும்போதே 4 மிஸ்டு கால் வருது, வாட்ஸ்அப் கால் வேறு வருகிறது. அனைவரும் பொறுமையாக இருங்கள். தமிழகத்திற்கு இன்று ஒரு நாள் புரிஞ்சுக்கிடுவீங்க. சார் சொன்னது மாதிரி மழை வந்துட்டு, நான் சொன்னால் மழை பெய்யும், இன்றைக்கி வாய்ப்பு இருக்குன்னா வாய்ப்பு இருக்குது. இதில் ஒன்று சொல்லிடுறேன் கடைசியாக, அதாவது இன்றைக்கி 23ஆம் தேதி வானிலை இருக்கு தான் இன்ன வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன். சார் சொல்லிட்டாரு வானத்தை எதிர்பார்ப்பீங்க, வானத்தை பார்த்துக்கிருப்பீங்க. இவங்களுக்கெல்லாம் என்ன சொல்கிறதுனா வானத்தை பார்க்கறத விட உங்கள் வேலையை நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கொண்டே இருக்கும். வானத்தை எதிர்நோக்கி பார்க்காதீங்க, மேகதான் வருகிறதா என்று பார்க்காதீங்க, தானாக வரும் தானாக மழை பெய்யும். எப்போ மழை வேணும் சொல்ல முடியாது. டெல்டா மாவட்டங்களில் மழை இருக்குன்னு சொல்லிட்டோம், டெல்டா உள் மாவட்டம் மழை இருக்குன்னு என்ன சார் சொல்லிட்டாரு, மேக கூட்டத்தையே காணாமே அப்படின் பார்ப்பீங்க. ஆனால் சரி நம்மளை ஒரு வாடி நம்ம ஃபோன் போட்டு என்ன சார் நீங்கள் சொன்னீங்க மழை வரல அப்படின்னு ஒரு வாடி திட்டிட்டு நைட்டு தூங்குவாங்க, நள்ளிரவில் மழை பெஞ்சிரும். சரி நள்ளிரவில் மழை பெஞ்சிருச்சு சாரை திட்டிட்டோமேனு சிலர் வந்து வேதனைப்பட்டு என்ன சொல்லியிருக்கிறாங்க. அந்த மாதிரியெல்லாம் பொறுத்திருங்கள், 23ஆம் தேதி மழை பெய்யும் என்று அப்படின்னு சொல்லிட்டோன்னா இரவு வரை பொறுத்திருங்கள், நாளை காலை அதிகாலை வரை பொறுத்திருங்கள். கேட்பவர்களுக்கு கண்டிப்பாக மழை பெய்யும், அதாவது நீங்கள் அப்படி உங்கள் பகுதியில் மழை பெய்யவில்லை நைட்டுன்னா ஏதாவது ஒரு பகுதி எட்டி பாருங்கள், எல்லா திசையும் பாருங்கள், கண்டிப்பாக ஏதாவது ஒரு இடத்துல மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கும். இடிமின்னல் அங்கே தெரியும், மின்னல் வெட்டுவது தெரியும், அதை பார்த்து நீங்கள் புரிந்து கொள்ளலாம் அடுத்த மழை நம்மளுக்கு என்று. அதனால் யாரும் கவலைப்பட தேவையில்லை என்று வந்து ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்காக 9 மணிக்கெல்லாம் இந்த வானிலைக்கு கடினப்பட்டு உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறேன். கண்டிப்பாக நல்ல மழை இருக்கும், எவ்வித மாற்றம் இல்லை, வானிலையில் எவ்வித மாற்றம் இல்லை, உங்கள் மனதில்தான் மாற்றம் குழப்பம். அந்த குழப்பமும் இன்று ஒரு நாளில் அனைவருக்கும் தீர்ந்துவிடும் என தெரிகிறது. நன்றி.